இன்னைக்கு கமல்ஸ் கிச்சன்ல பிளாக்கா குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை பிளாக்காய தோலை சீவிட்டு இந்த மாதிரி கியூப்ஸா நறுக்கணும். இந்த கியூப்ஸா நறுக்கின பிளாக்காய வந்து மோர் தண்ணியில போட்டா கருக்காம இருக்கும். குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய், ஒரு கை தேங்காய்ப்பூ, 8 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 10 முந்திரி பருப்பு. இப்போ ஒரு இருப்பச்சட்டி எடுத்து நெய்யை காய வைங்க. நெய் காஞ்சதும் இந்த சோம்பு, சீரகம், கசகசா, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வெதுப்பிட்டு அதை வந்து நைஸாக அரைக்கணும். தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கை நல்லா அவிய வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கியூப்ஸாக நறுக்கி எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 குக்கர் எடுத்து எண்ணெயை காய வைங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த மிளகை ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போ இந்த தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அரைச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா திறக்குங்க. இப்போ இந்த பிளாக்காயும் ஆட் பண்ணிடுங்க. இந்த அவிய வச்ச உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடுங்க.
ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பின்னின மாதிரி தண்ணி ஊற்றுங்க. இப்போ உப்பு போதுமானு பார்த்துட்டு குக்கரை மூடிட வேண்டியதான். ஆவி வந்து வெயிட் வச்சு 10 நிமிஷத்தில் சூப்பராக பிளாக்காக வெந்துடும். இறக்கிட வேண்டியதான். இப்போ குக்கர் ஆறிடுச்சு. இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சான்னு திறந்து பார்ப்போம். சூப்பரான சுவையான பிளாக்கா குருமா ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.